இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையில் விசுவாசம் என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 12:46 நாம் வாசிக்கின்ற போது, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏனென்றால் நானும் நீங்களும் ஆராதிக்கின்ற கர்த்தராகிய ஆண்டவர் ஒளியாயிருக்கிறார். 1 Yohane 2:9 நாம் வாசிக்கின்ற பொழுது, ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளில் இருக்கிறான், அவன் தான் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியின் பிள்ளைகளாக வாழ வேண்டும். இருளின் செய்கையை தள்ளிவிட்டு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாக இருப்போமே என்றால், நாம் இருளில் இல்லை, நான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்கிறோம் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. எனவே பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் தள்ளி போடுங்கள். பழைய மனுஷன் என்று சொல்லுகின்ற பொழுது ஜென்ம சுபாவம், பாவம், கோபம், கசப்பு, வைராக்கியம், மூர்க்கம் போன்ற இருளின் செய்கைகளை நீங்கள் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே, நான் மெய்யாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கின்ற பொழுது நாம் ஒளியின் பிள்ளைகளாக காணப்படுகிறோம், ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொண்டிருக்கிறோம், இருளின் செய்கையை தள்ளி விடுகிறோம். நம்மிடத்திலே இருளின் செய்கைகள் இராதபடிக்கு நாம் அவரிடத்தில் ஒளியின் இடத்தில் விசுவாசமாயிருப்போம். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அவர் தம்முடைய கிருபையினாலே உங்களை பலமாய் நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.